விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று தூய கன்னிமரியாடமிருந்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து வீற்றிருந்தார். விண்ணகம் சென்று எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோர்க்கும் இறந்தோர்க்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலைவாழ்வை நம்புகிறேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீயோனிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுநாதர் உயிர்த்தெழுந்ததை குறித்து தியானிப்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடியற்காலையில் மகதலேன் மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்போது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய ரூபம் மின்னல் போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாக இருந்தது. காவலாளர் அவருக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீயோனிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓய நேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆத்துமாக்களையும் பரலோக பாதையில் நடத்தியிருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு அதிகமாக உதவி புரியும். இயேசுநாதர் பரலோகத்திற்கு எழுந்தருளியதை குறித்து தியானிப்போமாக. லூக்கா நற்செய்தி 24 இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இது இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கும் இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதேகளும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்டார். அப்போது பொறித்த மீன் துண்டுகளையும் தேன்கூட்டு துணிக்கைகளையும் அவர்கள் கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்கள் முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விஷயங்கள் இவைகளே. அப்போது தேவ வாக்கியங்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மருத்துவரிடமிருந்து உயிர்த்தெழவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசிர்வதித்தார். அவர்களை ஆசிர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்தில் எடுத்து கொள்ளப்பட்டார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீயோனிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆத்துமாக்களையும் பரலோக பாதையில் நடத்தியறளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு அதிகமாக உதவி புரியும். மரியாளின் மீதும் அப்போஸ்தலர்கள் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கியதை குறித்து தியானிப்போமாக. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்களுக்கெல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னியுமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்குள் தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீயோனிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே.
தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓயன் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆத்துமாக்களையும் பரலோக பாதையில் நடத்தியறளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு அதிகமாக உதவி புரியும். அன்னை மரியாள் ஆத்மத்தோடும் சரீரத்தோடும் பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டதை குறித்து தியானிப்போமாக. வெளிப்பாடு 12 அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் 12 நட்சத்திரங்களும் கொண்ட கிரீடமும் இருந்தன. அவள் கற்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்போது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களிலிருந்து 1/3 ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியின் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகின்ற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போகும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இரும்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கு அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடிப்போனாள். அங்கே 1160 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீயோனிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓய நேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆத்துமாக்களையும் பரலோக பாதையில் நடத்தியிருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு அதிகமாக உதவி புரியும். மோட்ச ராக்கிரியாய் முடிசூட்டப்பட்டதை குறித்து தியானிப்போமாக. வெளிப்பாடு 19:5-8. மேலும் நமது தேவனுடைய ஊழிக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் ஆனவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்போது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும், பெரும் வெள்ள இறைச்சலைப் போலவும், பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யம் பாரம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதிகளே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீயோனிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே.
தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆத்துமாக்களையும் பரலோக பாதையில் நடத்தியறளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு அதிகமாக உதவி. அதிதூதரான புனித மிக்கேலே, தேவதூதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, அப்போஸ்தலர்களான புனித ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜபத்தையும் உங்கள் ஸ்தோத்திரங்களோட ஒன்றாக கூட்டி புனித தேவமாதாவின் திருப்பாதத்தில் பாத காணிக்கையாக வைக்க உங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஆமேன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உமது உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடும் ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதில்லை என்று ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியரு ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இத்தகைய நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். பெருமுச்சரிந்து அழுது பாவியிருக்கிற நாங்கள் உமது தயாளத்தை காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு கிருபை புரிந்தல்லும் தாயே. ஆமேன். அம்மா மாமரியே, உம் மக்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும், எங்கள் குடும்பங்களும், தலைமுறைகளும் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளும் தாயின் உதரத்தில் கருவாகிய நிமிடம் முதல் இன்று வரை எங்களை அடிமைத்தனத்தில் வைத்திருக்கும் எல்லா பாவங்களையும், கடன்களையும், சகல தீமைகளின் சக்திகளையும் இயேசுவின் திருச்சிலுவை அடியில் அறைந்து எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் திரு இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து தூய ஆவியினால் நிரப்பப்படும்படி உம் திருக்குமாரனிடம் எங்களுக்காக ஜெபிக்க உம்மை பணிந்து மன்றாடுகிறோம். ஆமேன். புனித சூசியப்பரை நோக்கி ஜெபம். ஓ திவ்ய குடும்பத்தை உத்தம ஞானத்தோடு நடத்தி இயேசுவை வளர்த்த தந்தையே, உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஓ மிகவும் அன்பு நிறைந்த தந்தையே, எங்கள் சகல தேவைகளிலும் கருணையுடன் நின்று எங்களுக்கு துணை செய்தருளும் நல்ல மரணத்தின் பாதுகாவலரான புனித சூசியப்பரே, எங்கள் மரண நேரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் வாழ்க்கை துணைவியாம் புனித மரியன்னையுடன் ஒன்றித்து எங்கள் மரணத்தின் இறுதி நேரம் வரை எங்களை நல்ல முறையில் தயாரித்தருளும் நம் நித்திய பிதாவினோடும் இறை இயேசுவோடும் பரிசுத்த ஆவியனரோடும் இணைந்து அவர் அன்பை சுவைத்து அவர் திருவடி செல்ல உதவி புரிந்தருளும். ஆம். புனித மிக்கேல் அதிதூதரை நோக்கி ஜெபம். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் வாழ்க்கை போராட்டங்களிலிருந்து எங்களை காத்தள்ளும், சாத்தானின் வஞ்சக சூழ்ச்சிகளிலிருந்தும் எங்களை விடுதலை தந்தள்ளும், தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் சாத்தானை கண்டிப்பாராக, விண்ணக படைகளின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேய்களையும் அனைத்து கெட்ட ஆவிகளையும் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். காவல் தூதரை நோக்கி ஜபம். எனக்கு காவலாக இருக்கிற வான தூதரே, உம்மை நன்றியோடு போற்றுகிறேன், புகழ்கின்றேன், என்னை உம் பாதுகாப்பில் கையளிக்கின்றேன். இறைவனின் கருணையால் உம்மிடம் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு ஞான ஒளியை தந்து என்னை எல்லாவித தீமைகளிலிருந்தும் தவறுகளிலிருந்தும் விடுவித்து என் அன்றாட வாழ்க்கை போராட்டத்தில் எனக்கு பக்கு பலமாக நின்று என்னை பாதுகாத்து வழி நடத்தியருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.